69வது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்ட தலைவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு இன்று 69வது பிறந்த நாளாகும். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் கொண்டாடும் முதல் பிறந்த நாள் என்பதால் திமுகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். தனது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கலைஞர் நினைவிடத்தில் உங்களில் ஒருவன் தன் வரலாற்று நூலை வைத்து ஆசி பெற்றார். தொடர்ந்து வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு கலைஞரின் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். அங்கு தனது தாயார் தயாளு அம்மாளிடம் ஆசி பெற்றார். சிஐடி நகரில் உள்ள இல்லத்திற்கு சென்று கலைஞர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கினார். உங்களின் ஒருவன் நூலை தாயார் ராஜாத்தி அம்மாரிடம் அவர் வழங்கினார். அதன் பிறகு பேராசிரியர் க அன்பழகன் வீட்டிற்கு சென்று அவரது படத்திற்கு மரியாதை செய்தார். பின்னர் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களும் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.